மற்றும் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளதரனின் குரளி வித்தை இன்றைய தமிழர் அரசியலில் தமிழரசு கட்சிகள் இருப்பவர்கள் குரளி வித்தை காட்டும் அளவுக்கு வேறு யாரும் காட்டுவதில்லை கட்சியின் தலைவர் மாவே சீனாதிராஜா தொடங்கி அந்த கட்சியின் பெரும்பாலான தலைவர்களும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு நடிப்புமாக வித்தை காட்டி கொண்டிருப்பார்கள் கடந்த சில நாட்களாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நடிகர் திலகமாகவே மாறி நின்று அரங்காட்டி கொண்டிருந்தார் ஸ்ரீதரன் அரசியலுக்கு வந்த கடந்த ஒரு தசாப்த காலத்தில் தன்னை ஒரு நல்ல நடிகர் என்று பலமுறை நிரூபித்திருக்கிறார் ஆனால் கடந்த வாரம் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு நடிகர் திலகத்தை மிஞ்சும் அளவுக்கானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடர்களை அதன் கனதி நோக்கம் அறிந்து அணுகும் தரப்புகள் தமிழ் தேசிய பிறப்பில் மிகவும் குறைவு ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் தாயகத்திலிருந்தும் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் ஜெனீவாவை நோக்கி பலரும் படையெடுப்பார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளையோ ஆளுமை செலுத்தும் மனித உரிமை அமைப்புகளையோ சந்தித்ததில்லை தமிழ் மக்களின் நீதி கோரிக்கைகளுக்கான ஏற்பாடுகளுக்காக முயன்றதும் இல்லை மாறாக பக்கறைகளில் நடைபெறும் அமர்வுகளில் பார்வையாளர்களாக இருந்துவிட்டு அங்குள்ள உணவகங்களில் சாப்பிட்டு விட்டு வருவார்கள் சில வேளை தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டிகளை வழங்குவார்கள் அந்த பேட்டிகள் ஏற்கனவே கேள்வி பதில் தயாரிக்கப்பட்டு பதில் செய்யப்பட்டது மாதிரி இருக்கும் அவர்களின் அதி உஜ பங்களிப்பு அந்த பேட்டியாகத்தான் இருக்கும் அந்த பேட்டியின் பகுதிகளை தாயகத்தில் உள்ள ஊடகங்களும் செய்தியாக வெளியிடும் அதன் மூலம் ஜெனீவாவில் தாங்கள் தான் பெறும் முயற்சிகளை இலங்கை அரசுக்கு எதிராக மேற்கொண்டது மாதிரியாக காட்டிக்கொள்ள முயல்வார்கள் அதோடு ஜெனீவா பயணத்துக்காக சுவிஸ் வழங்கிய பிசா அனுமதியை வைத்துக் கொண்டோம் அங்குள்ள உறவுகள் நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதுதான் பலரின் பிரதான நோக்கம் இவ்வாறானவர்களின் பயணத்துக்காக புலம்பெயர் தரப்புகள் மில்லியன் பெறுமதியில் பணத்தை செலவிட்டிருக்கின்றன ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று நெருக்கடிகளால் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் இணையவழியில் நடத்தப்படுவதால் நாங்களும் ஜெனிவாவுக்கு செல்கிறோம் என்று கடந்த காலத்தில் படம் காட்டியவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரை தொடரை முன்வைத்து ஊடகங்களில் செய்தியாக்க முடியவில்லை குறிப்பாக மக்களின் மண்டையில் மசாலா அரைக்க முடியவில்லை அதனால்தான் தான் மனித உரிமைகள் பேரவைக்கு நாங்களும் கடிதங்களை அனுப்புகிறோம் என்கின்ற பெயரில் குரலை வித்தை காட்டியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சார்பில் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஜெனீவா அமர்வுகளின் கால அட்டவணை அதன் முக்கியத்துவமாவது தெரிந்திருக்க வேண்டும் இலங்கை விவகாரத்துக்கு எந்தெந்த கூட்டத்தொடரில் அதிக கரிசனை வெளிப்படுத்துகிறது இலங்கை மீதான தீர்மானங்களின் படிமுறை என்ன என்றாவது தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் இங்குள்ள தமிழ் கட்சிகளுக்கும் அதிலுள்ள முக்கியஸ்தர்கள் பலருக்கும் அவ்வாறான இதுவுமே பெரும்பாலும் தெரிவதில்லை குறிப்பாக தெரிந்து கொள்ள முயல்வதில்லை ஏனெனில் அவர்களின் நோக்கம் இங்குள்ள ஊடகங்களில் ஜெனிவா கூட்டத்தொடர்களை முன்வைத்து தாங்கள் செய்தியாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவ்வாறானதொரு குரலை தன் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் சார்ஸ் நிர்மலாநாதன் ஆகியோர் முன்னெடுத்தனர் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடித தலைப்பில் மனித உரிமைகள் ஆணியாளருக்கான கடிதம் ஒன்றை தயாரித்திருக்கின்றனர் அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆனால் அந்த கடிதம் தயாரிக்கப்பட்டது உண்மை ஆனால் அனுப்பப்படவில்லை என்று ஸ்ரீதரன் மறுத்திருக்கின்றார் குறித்த கடிதத்தின் பிரதியொன்று இனிய ஊடகம் அண்மையில் வெளியானது அதிலிருந்து கடிதம் தயாரிக்கப்பட்ட விதம் நோக்கம் என்பன சிரிப்புக்குள்ளாகி ஸ்ரீதரனும் அவரது பரிவாரமும் இவ்வளவுக்கு நக்கல் செய்யப்பட்டதில்லை எனும் அளவுக்கு நயப்படைப்புகளைச் சந்தித்து வருகின்றனர் கடிதம் ஒன்று என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுகிறது என்பதை வைத்து அந்த கடிதம் எப்படி எழுத வேண்டும் என்ற வரையறை இருக்கின்றது உறவுகளுக்கு எழுதப்படும் கடிதம் கொண்டிருக்கும் அம்சங்களை ஒத்த விதத்தில் உத்தியோகபூர்வமாக எழுதப்படும் கடிதங்கள் கொண்டிருக்க முடியாது அதனால் அதனால்தான் பாடசாலை மாணவ பெறுவதில் கடிதம் எழுதுதல் என்பது ஒரு பிரதான பாடவிதானமாக அநேக நாடுகளில் பேணப்படுகின்றது அதனை நீண்ட நீண்டகாலமாக ஆசிரியராகவும் அதிபராகவும் இருந்த ஸ்ரீதரன் அறிந்திருக்கவில்லையா என்கிற கேள்வி அவர் தயாரித்த கடிதத்தை பார்க்கும்போது எழுகின்றது அதோடு அந்த கடிதம் மின்துரிமை ஆணையாளர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட தயாரிக்கப்பட்டதாக காட்டப்பட்டாலும் அது இங்குள்ள ஊடகங்களில் கவனத்தை பெறுவதாக எழுதப்பட்டதை காண முடியும் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையினும் அர்த்தத்தில் கடிதத்துக்கான தலைப்பை சிறிதரன் சிறிதரன் முயற்சித்திருக்கிறார் ஆனால் அவரது அவசரமோ அல்லது மொழி பிரச்சனையோ தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை என்றவாறாக கடித தலைப்பு அமைந்திருக்கின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று எழுதுவதில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை அவர் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எழுதினார் என்பது கேள்வி அதோடு அந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட சார்ஸ் நிர்மலநாதன் கலையரசன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆறு பேரும் கூட கடிதத்தின் தலைப்பை கவனிக்காமலா கையெழுத்திட்டிருக்கிறார்கள் கடிதத்தில் தலைப்பையே சரியாக எழுத முடியாதவர்கள் எப்படி கடிதத்தின் உள்ளடக்கத்தில் என்ன இருக்கின்றது என்பதை வாசித்து அறிந்திருப்பார்கள் இவர்களின் உண்மையான நோக்கம் என்பது எவ்வளவு அபத்தமானது புலம்பெயர் தேசங்களில் ஐக்கிய நாடுகளுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்று முன் தயாரிக்கப்பட்ட வரவுகளுடன் தளரம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களின் ஏவலாளர்களாக இங்கு சிலர் தேவைப்படுகிறார்கள் அப்படியானவர்களின் ஒரு தரப்பாக சுரிதரன் தரப்பு ஜெய்ப்பட முனைந்திருக்கின்றது சுரிதரன் தயாரித்த கடிதத்தின் உள்ளடக்கம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் தொலைக்காட்சி பேட்டியாண்டில் நையாண்டி செய்திருந்தார் அதாவது அந்த கடிதத்தை பத்தாம் தரத்தில் பயிலும் மாணவன் எழுதும் கடிதத்தோடு ஒப்பிட்டிருந்தார் எந்த ஒரு தருணத்திலும் புறப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இவ்வாறு சிறுபுள்ளை தினங்களை புரிய மாட்டார்கள் என்றும் சொன்னார் இவற்றியெல்லாம் விட சிறிதரன் குறித்த கடிதம் தொடர்பில் இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களிடம் தொடர்ச்சியாக பொய்களேயே கூறி வந்தார் தமிழரசு கட்சிகள் தலைமைக்கு தெரியாமல் ஒரு குழு மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றது என்ற விவரம் ஊடகங்களில் வெளியானதும் அப்படி ஒரு கடிதத்தில் கையெழுத்திடவில்லை என்று பாய்ந்தடித்து கொண்டு சிறிதரன் அறிவித்தார் அதோடு கடிதத்தில் இருந்த இளத்திரணியல் கையொப்பங்கள் திருடப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து பலராலும் பகிரப்பட்டது பின்னர் தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பேச்சாளரும் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த கடிதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திருடப்பட்டு இடப்பட்டிருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் பின்னர் இனியும் போய் புரட்டு நாடகமாடினால் மோசமாக மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்று தெரிந்து ஸ்ரீதரன் அந்த கடிதம் தன்னுடைய ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட விவரத்தை வெளிப்படுத்தினார் அப்போது சிங்கக்கொடியை ஏந்திய சம்பந்தன் பின்னர் தான் சிங்கக்கொடியை எந்தவில்லை காளியின் கொடியையே ஏந்தியதாக படப்பை சொன்னபோது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோல தன்னுடைய பொய் பித்தலாட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தோரணையில் பேசிக்கொண்டிருந்தார் தமிழ் மக்களின் நீதி கோரிக்கை அரசியல் உரிமை பிரச்சனைகளை மறந்துவிட்டு பதவி பகட்டுக்காக பொய்களாலும் புரட்டுகளாலம் அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் பெரும் வியாதிகளே தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் தலைவர்களை காட்டிலும் அரசியல் வியாதிகளே கோலோஜி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரும் சோகம்